கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக. மீண்டும் வரிசையாக அந்த நாளிலும் கூட இந்த குடும்ப பலிபீடம் என்ற குறுஞ்செய்தியை கேட்க வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். நாம் ஜெபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்தத நான் பரலோகப்பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நன்றி ராஜா. இந்த காலை வேளையில் கூட மீண்டும் ஆயக்கத்தாய் பிள்ளைகளாய் நாங்கள் அப்பா உடைய ஆகாரத்தை புசிக்கும்படி வந்திருக்கிறோம். அப்பா ஜீவ அப்பம் நானே என்று சொல்லியிருக்கிறீர். அந்த அப்பத்தை கத்தாவே இந்த நாளின் செய்தியாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதை புசித்து ராஜா நாங்கள் ஜீவனடைய பெல்லனுடைய கிருபையை கூட்டிக் கொடுங்க. இந்த செய்தியை கேட்கிற ஒரு ஒரு நபரையும் ஆசீர்வதிங்க. கத்ராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமேன். குடும்ப பலிபீடம் மார்ச் 2 வசனங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:15-24. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் திரும்ப வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவன் எவனோ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாயிருக்கிறது. இந்த வசனங்களுக்கான செய்தியின் தலைப்பு பனி வெண்பிராவின் சிறகுகளின் மேல். என் மனைவி பின்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் எனக்கு 10 வயது இளையவள். ஆனால் அவளுக்கு என்னை போல தலை நரைத்துள்ளது. அதற்கு காரணம் என்னவெனில், அவள் எனக்கும் வெளிப்புற உலகத்திற்கும் இடையே நின்று வந்திருக்கிறாள். நான் வெளிநாடு செல்லும்போது என் குடும்பத்தினரை என்னை சுற்றிலும் கூடி, திருமதி பிரணாமே, இங்கு பார், நீ திருமதி பிரணாம் என்பதை உணர விரும்புகிறாய். நான் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கும் போது என்னை தவிர வேறே கணவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். வேறு எந்த மனிதனை பார்த்து கண்ணை சிமிட்டாதே. வேறு யாருடனும் சல்லாபம் செய்யாதே. அப்படி செய்தால் நான் திரும்பி வரும்போது உன்னை விவாகரத்து செய்து விடுவேன் என்று கூறுவது ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கைக்கு தகுதியாயிருக்கும் அல்லவா? அவளும் என்னை நோக்கி, இப்பொழுது என் நல்ல மனிதரே, நானும் உம்மிடத்தில் ஒன்றை கூற விரும்புகிறேன். நீர் வெளிநாட்டில் உள்ளபோது வேறு எந்த பெண்ணுடனும் தொடர்பு கொள்ளக்கூடாது. நீர் இதை அதை செய்யக்கூடாது. அப்படி செய்தால் நீர் வீடு திரும்பும்போது உம்மை விவாகரத்து செய்து விட்டதாக எண்ணிக்கொள்ளும் என்பாள். அது மிகவும் அன்புள்ள குடும்பமாக இருக்கும் அல்லவா? பாருங்கள், நான் உண்மையில் அவளை நேசித்தாள். நான் வழுகி போய் தவறு ஏதாகிலும் செய்ய நேரிட்டால் அவள் என்னை மன்னித்துடுவாள் என்னும் நம்பிக்கை எனக்கு உண்டு. ஏனெனில் அவள் என்னை நேசிக்கிறாள். அவ்வாறே அவள் தவறு செய்ய நேரிட்டால் அவளை நான் நேசிக்கும் காரணத்தால் அவளை நிச்சயமாக மன்னித்து விடுவேன். நான் அவளை அவ்வாறு நேசிக்கும் வரைக்கும் அவளுக்கு கவலையே இல்லை. அவள் என்னை மன்னித்து விடுவாள் என்றாலும் அவளை நான் எக்காரணத்தை கொண்டும் புண்படுத்த மாட்டேன். ஆமீன். அப்படி செய்ய நேரிட்டால் நான் உலகத்திலேயே மிக பெரிய குற்றவாளி என்னும் உணர்வு எனக்கு உண்டாகி அவளை சந்திக்கும் மாத்திரத்தில் இதை குறித்து அவளிடம் கூற துடிப்பாய் துடித்து கொண்டிருப்பேன். ஏனெனில் அவளை நான் நேசிக்கிறேன். நல்லது, அது மாம்ச பிரகாரமான அப்படிப்பட்ட அன்பினால் அவளை நான் அவ்வாறு நேசித்தால் இயேசு கிறிஸ்துவின் பேருள்ள என் தெய்வீக அன்பு எப்படிப்பட்டதாயிருக்கும்? ஆமீன்.
நான் ஒரு சிகரெட்டு புகைக்க நேரிட்டால் அதை என் வாழ்க்கையில் நான் செய்ததே கிடையாது. அப்படி நான் செய்தாலும் அவர் என்னை மன்னித்து விடக்கூடும். என் வாழ்க்கையில் நான் மது அருந்தினது கிடையாது. அப்படி நான் செய்தாலும் அவர் என்னை மன்னித்து விடுவார் என்று விசுவாசிக்கிறேன். ஆனால் நான் அவரை மிகவும் அதிகமாக நேசிப்பதால் அப்படிப்பட்ட ஒன்றை நான் செய்ய விரும்புவதில்லை. தேவனே எனக்கு உதவி செய்யும் பாருங்கள். ஏனெனில் அவரை நான் நேசிக்கிறேன். அந்த ஆவல் என்னை விட்டு போய்விட்டது. அவர் என்னை காகத்திலிருந்து புறாவாக மாற்றிய போது அது வித்தியாசத்தை உண்டு பண்ணி அந்த பசி என்னை விட்டு போய்விட்டது. அதை நான் செய்ய நோக்கமுடையனாய் இராதபடியினால் பாவம் என் கணக்கில் எண்ணப்படுவதில்லை. அதை செய்ய வேண்டும் என்பது எனக்குள் இல்லவே இல்லை. ஆமீன். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர் தாம் என்னோட ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. நாம் மீண்டும் ஜெபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோகப்பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. தெய்வீக அன்பானது எப்பேற்பட்டது என்பதை கத்தாவே, இந்த கணவன் மனைவி அன்பின் மூலமாக நீர் வெளிப்படுத்தி கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி ராஜா. அப்பா நிச்சயமாகவே கத்தாவே, அந்த அன்பானது சட்ட திட்டங்களுக்கு அற்பாற்பட்டது என்பதை காண்கிறோம் ராஜா. அந்த அன்பானது ராஜா எல்லாவற்றையும் செய்ய வல்லது என்பது காண்கிறோம் ராஜா. அன்பானது சகலத்தையும் தாங்கும் பொறுமையாய் சகிக்கும் என்பது நாங்கள் வேதத்தை வாசிக்கிறோம். அப்பா நீர் எங்கள் மீது வைத்து அன்பு அப்பேற்பட்டதாக இருக்கிறது. அப்பா அந்த அன்பை நாங்கள் புரிந்து கொள்ளும் போது இந்த உலக சிற்றின்பங்களும் உலகத்தின் காரியங்களும் எங்கள் மேற்கொள்ளாத ராஜா. அதை இந்த நாளில் எங்களை புரிய வைத்த கிருபைகளுக்காய் நன்றி ராஜா. இந்த செய்தியை கேட்கிற ஒரு நபரும் ராஜா உங்களுடைய தெய்வீக அன்பை நாங்கள் புரிந்து கொண்டு ராஜா. அப்பா அந்த உலகமானது கத்தாவே ஒன்றுமில்லை என்பது உணர்முடிக்கான தன்மைகளை கூட்டிக் கொடுங்க. இந்த செய்தியை கேட்கும் போதே எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யட்டும். அப்பா எங்களுக்குள்ள காகம் மறித்து ராஜா, அந்த புறாவானது உயிரிழந்து ராஜா, உமக்கேற்ற கிரியைகள் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும் ராஜா. பலப்படுத்துங்க அகாவி அன்பு எங்களுக்காக என்ன விதமான காரியத்தை செய்தது என்பதை நாங்கள் உணர்ந்து ராஜா. உமக்காக கத்தாவே நாங்கள் ஒன்றுமே செய்யவில்லை. நீர் எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்தீர் என்பதை உணர்ந்து ராஜா. உலகத்தை வெறுத்து உமக்காக வாழ கிருபை இல்லைங்க. இந்த செய்தியை கேட்கிற ஒரு நபருக்குள்ள இந்த பரிசுத்தாவை கிரியை செய்யட்டும். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமேன்.